பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் யஷிகா அண்ணன். ஸோ பாப்பட்னமோட பூஜாவில் தான் இருக்கேன் அண்ட் இட்ஸ் கோயிங் ரியலி வெல் வித் ஆல் த லவ் அண்ட் ஆல் த பிளெஸிங். ஸோ இந்த மூவி வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் நியூ அண்ட் ரெட்ரோ ஃப்ரம் மீ அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஆல் த லவ் டு யூ. தேங்க் யூ. நமஸ்தே, திஸ் இஸ் ரித்திகா ஷென் அண்ட் டுடே வி ஹேட் த பூஜா ஆஃப் பம்பாட்டம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். பிளெஸ் அஸ் வித் யுவர் லவ் அண்ட் பிளெஸிங்ஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் தி ஷூட்டிங் இஸ் யட் டு ஹேப்பன். Thank you. வணக்கம் நண்பர்களே, நான் நடிகர் டாக்டர் கூல் சுரேஷ். இன்று பாம்பாட்டம் படத்தோட மிக பிரம்மாண்டமான பூஜையில் இருந்து பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதாநாயகன் ஜீவன் அவர்கள், அதாவது காக்க காக்க ஜீவன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டக்குன்னு கெஸ் ஆயிரும். ஏன்னா அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருந்தவர், அதுக்கப்புறம் நிறையா படங்கள் கதாநாயகனாக நடித்து ஹிட்டு கொடுத்தவர். இந்த படத்துலேயும் பாம்பாட்டம் படத்துலேயும் கதாநாயகனாக நடிக்கிறது இல்லாமல் ஒரு சூப்பரான கேரக்டர்லேயும் நடிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் ஜீவன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த படத்தோட இயக்குனர் திரு வடிவிடான் அவர்கள், ஏற்கனவே நான் அவரோட ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கேன், இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அதாவது கதாநாயகியோட முறை மாமனாக நடிக்கிறேன். வாய்ப்பளித்த இயக்குனர் வடிவுடையன் சாருக்கு என் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாய உங்களோட ஆதரவு என்ன கேட்டுக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். மதிச்சு இந்த லான்ச் பண்ணியிருக்கோம் நியூ ப்ராஜெக்ட் பாம்பாட்டம். அதுக்கு வந்து எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லா மீடியாவுக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே பாம்பாட்டம் படத்தோட டைட்டில். அது ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணி, ஸோ தமிழ் தெலுங்கு அதே மாதிரி ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜும் ப்ளஸ் மலையாளம் கர்நாடகா தமிழ் மூவி எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி பேன் இந்தியா மூவியாக பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல நடக்காமல் ஃபேன் இந்தியாவை இருக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சல் மாதிரி எல்லா ஊருக்குமே கூட்டுற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கோம். இது இது ரொம்ப புதுசான கதை, சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் ஒன்று மட்டும் என்னென்னு தெரியுதுன்னா, எனக்கு இது புரிஞ்சு நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து இந்த ஒரு ஜானரில் நான் பண்ணதில்லை. So for me, it's a new line, it's a new project, meaning in a way of having a kalame and a kudusu. So, and it takes place in a period, like around 1970s, Ayat Tolai, the Veluvudhila Narakara, the period the Narakara was a kala. So, adhanala enakku idu romba pudusana oru kadai and kadai kalame. இது வந்து மிஸ்டர் வி பழனிவேல் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் வடிவுடையான் டைரக்டர் முன்னாடி ஒரு இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவருக்கும் வந்து ஒரு ஓடி கால் ஒரு புது ஜோனராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். இந்த ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப இந்த டைமில் ரொம்ப பேசுறது இட் வில் நாட் பி கரெக்ட். ஸோ இப்போ சட்டிக்கு ஐ திங்க் திஸ் இஸ் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்னொரு வர நாட்களில் வி வில் லெட் யூ நோ மோர் ஆஃப் இட். தேங்க் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. டேக் கேர் அண்ட் பி சேஃப். தேங்க் யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பாம்பாட்டம் திரைப்படத்துடைய இயக்குனர் வி சி வடிவுடையான். நான் ஹிஸ்டாரிக்கல் பேஸில் 1980 1945 1970 பேட்டனில் ஒரு காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் மூவி
அண்டு புது களத்தை தொட்டு இந்த படத்தை பண்ணுறேன். பாம்பாட்டம் ஜீவன் சாருக்கு ரெண்டு கெட்டப், கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய டைமென்ஷனான படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா ஒரு 1.5 வருஷம் கதை பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் களம் இறங்குறாங்க, தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பார்க்காத ஒரு நியூ ஒரு 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 அவங்களுடைய டைமென்ஷன் டோட்டலி புதுசாக இருக்கும். இந்த படம் எனக்கு ஒரு மெகா ஃபிலிம். அதே மாதிரி இதில் மல்லிகா ஷர்பத் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, மெகா கேரக்டர். அவங்களுடைய கெட்டப் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை, கூடிய சீக்கிரம் அதை லான்ச் பண்ணுவேன். இந்த படம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மெகா ஃபிலிமாக இருக்கும். கதையுடைய படம், கதையை பேஸ் பண்ணி பண்ணப்படுற ஒரு ஸ்கிரிப்டு. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை எனக்கிட்ட கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் வி பழனிவேல் சாருக்கும், க்ரோ ப்ரொடியூசர் இளங்கோவன் சாருக்கும், மற்றும் டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த படம் இன்றைக்கி படம் பிடிப்பு தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம்.